திமுக சார்பில் தேனியில் போட்டியிடும் தங்கத்தமிழ் செல்வன் பழனிசெட்டிப்பட்டியில் நடைபயணமாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாலாஜி வழங்கிட கேட்கலாம். பாலாஜி வணக்கம், மேலும் விவரம். பிரியங்கா, தேர்தலுக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு இன்னும் வந்து 3 நாட்கள் உள்ள நிலையில தேனி மாவட்டத்துல தேர்தல் பரப்புரை உச்சகட்டத்தை எட்டி உள்ளதான் சொல்ல முடியும். தற்போது பார்த்தோம்னா தேனி தொகுதியில திமுக சார்பாக போட்டியிடும் தங்கத்தமிழ்ச்செல்வன் இன்று பார்த்தோம்னா பழனிசெட்டிப்பட்டி பகுதியிலிருந்து நடைபயணமாக தனது பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வர்றாரு. அதாவது பழனிசெட்டிப்பட்டி பேராட்சிக்கு உட்பட்ட வார்டு பகுதிகளில் வந்து தெரு தெருவாக சென்று கூட்டணி கட்சியினருடன் சென்று திமுகவுக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டிருக்காங்க. அதாவது பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகையை வழங்கியதாகவும், மேலும் பார்த்தோன்னா தான் பல முறை வந்து தேர்தலில் போட்டிட்டு தோல்வியடைந்த நிலையில வந்து இந்த முறை தாய்மார்கள் தன் மீது இரக்கம் காட்ட வேண்டும் என்றும், தன்னை போட்டியிடும் மற்ற வேட்பாளர் அனைவருமே வந்து வெளியூரை சேர்ந்தவர்கள் என்றும், உள்ளூரை சேர்ந்த தனக்கு வாக்களித்தால் தான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து தங்களுக்கு சேவையாற்ற கடமைப்பட்டு உள்ளதாக கூறி ஒவ்வொரு பகுதியிலும் வாக்கு சேகரிப்பு ஈடுபட்டு வர்றாரு. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.